ஃபஸ்ட்டு எடுக்கும் போது ஆக்சுவலி விவேக் சார் டாட்டர்னு எனக்கு தெரியவே தெரியாது ஒரு அன்னோன் பர்சனாக தான் எனக்கு அந்த கால் வந்தது ஏன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு நிறைய நான் பண்ணியிருக்கேன் திருநெல்வேலி கோவில்பட்டி அந்த சைட்லலாம் ஸோ அது த்ரூ வந்ததுனால ஒரு நார்மல் ஒரு பர்சனாக தான் ஒரு ப்ரைடாக தான் நான் அவங்கக்கிட்ட எல்லாம் கன்வே பண்ணேன் மிஸ்ஸஸ் விவேக் மேம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சொல்லியிருக்கேன் நிறைய இடத்துல ரொம்ப அழகாக பிளான் பண்ணியிருந்தாங்க ஷீ பிளான் இட் வெரி நைஸ்லி லைக் ரொம்ப இந்த டைம் மேனேஜ்மெண்ட் அதெல்லாம் ரொம்ப அழகாக பக்காவாக போயிட்டுருந்தது எல்லாமே நான் மறந்து போல பட் இட் இஸ் தேர் சம்வேர் நம்ம மைண்டுக்குள்ளேயே ஒரு கனெக்ட் ஆகி நின்ன ஒரு விஷயம் அது சார் வந்து இந்த மாதிரி சாப்லிங்ஸ் கொடுக்கறது இந்த மாதிரி இந்த இனிஷியேட் பண்ணது இதெல்லாமே எல்லாருக்குமே தெரியும் ரொம்ப யூனிக் எல்லாருமே ரொம்ப அழகானவங்க தான் அந்த யூனிக்கான ஸ்கின்னையும் அந்த ஃபேஸையும் நம்ம எடுத்துக்காட்டுறது தான் நம்மளோட வேலை நம்மளோட ஒர்க் நான் எப்படி இருந்தவங்களை எப்படி மாற்றிட்டேன் அப்படின்றது என்னோட இது இல்லை டேரெக்டாக பேசுகிறேன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் புக் நான் வச்சிருந்த ஒரு மேரேஜ் வெட்டிங் பட்ஜெட்டை விட கொஞ்சம் அதிகமாக ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்குது கால் பண்ணி பேசமோ சொல்லுவாங்க மேம் என் என்கேஜ்மெண்ட் மேக்கப்பை கம்ப்ளீட்டாக ஸ்பாயில் பண்ணிட்டாங்க நான் டுவெண்ட்டி பே பண்ணேன் மேக்கப் ஸ்டே ஆகலை நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே இல்லைன்னு வாங்க ஸோ இது வந்து லேட்டரான் நம்ம கிட்ட சொல்கிறதுல வளர்ச்சியும் வாய்ப்புகளும் தொடர தமிழும் தமிழகமும் தலைநிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு

அந்த மாதிரி உங்கள் கெரியரில் அமைஞ்ச ஒரு முக்கியமான ஈவெண்ட் அண்ட் விவேக் சார் அவங்களுடைய மகள் அவருடைய திருமணம் அண்ட் எல்லாம் முடிச்சுட்டு வந்தாச்சு முடிச்சுட்டு வந்து அந்த பரபரப்பு அதெல்லாம் தாண்டியை முடிச்சு வந்தாச்சு எப்படி இருக்கா நான் அவங்களோட அப்ரிசியேஷன் எல்லாம் கேட்டதுக்கப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அண்ட் ஆஃப்கோர்ஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி தான் எஸ்பெஷலி விவேக் சார் வீட்டில் பண்ணது இட்ஸ் அ கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி என்னோடய ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஆக்டர் அவங்க ஸோ அதனால் ரொம்ப ஒரு ஹாப்பியான ஒரு விஷயமா இருந்தது அண்ட் ஐ லேர்ன் ஸோ மெனி திங்ஸ் அதில் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது எனக்கு ஸோ ஓவரால் நீங்கள் சொன்ன மாதிரி நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே அண்ட் லேர்ன் பண்ணி சொல்லுங்கள் என்னது லேர்ன் பண்ணுது லேர்ன் பண்ணது அப்படின்னா லைக் இப்படியும் பீப்புள் இருக்காங்க ரொம்ப நம்ம நான் வந்து ஒரு செலிப்ரிட்டி ஃபேமிலினா இப்படி இருப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு போனேன் அந்த மாதிரி இல்லவே இல்லை ஸோ இப்படி தான் அப்படிலாம் கிடையாது வி கான்ட் அனலைஸ் அப்படின்ற மாதிரி இருந்தது அந்த மூமெண்ட் அங்கே ஒர்க் பண்ணது ஓகே அந்த இன்னொரு ஸ்பெஷல் மூமெண்ட்டும் இருக்குது என்னென்னா நமக்கு மேக்கப் அது ஆர்டர் வந்துருச்சு ஓகே பட் அந்த ஆர்டர் வந்த ஒரு ஒரு டைம்னு ஒன்று இருக்கு அந்த டைம் வந்து நீங்க கன்சீவா இருந்த டைம் கன்சீவா சோ நீங்க प्रेग्नेंट எத்தனை मंथ அது ஆல்மோஸ்ட் 9 मंथ्स கம்ப்ளீட் ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட் 9 मंथ्स அந்த வெட்டிங் அட்டெண்ட்மென்ட் வீச்சர் வெட்டிங் அட்டெண்ட்மென்ட் வர என்ன சோ நம்ம நம்ம கேர் பண்ணிக்கிறது இருக்கும் அந்த प्रेग्नेंसी டைம் நம்ம நம்ம கேர் பண்ணிக்கிறது ஒரு கிளைன் நம்மள கால் பண்ணி கூப்பிடும்போது அது அது மாதிரி सेलिब्रिटी ஃபேமிலில இருந்து நம்ம கூப்பிடும்போது நம்மளோட ஒரு ஹெல்த்தும் கான்ஷியஸும்

என்னால் இதை பண்ண முடியுமா ஏன்னா அந்த டியூரேஷன் தெரியும் ஹவு த ஹெல்த்துஸ் எல்லாமே தெரியுன்றதுனால அதை பேலன்ஸ் பண்ணி அந்த ஒரு அவங்களுக்கு அந்த கான்ஃபிடென்ட்டை நான் கொடுத்துருக்கேன் அண்டு ஃபஸ்ட்டு எடுக்கும்போது ஆக்சுவலி விவேக் சார் டாட்டர்னு எனக்கு தெரியவே தெரியாது ஒரு அன்னோன் பர்சனாக தான் எனக்கு அந்த கால் வந்தது ஏன்னா அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு நிறைய நான் பண்ணியிருக்கேன் திருநெல்வேலி கோவில்பட்டி அந்த சைட்லலாம் ஸோ அது த்ரூ வந்ததுனால ஒரு நார்மல் ஒரு பர்சனாக தான் ஒரு ப்ரைடாக தான் நான் அவங்கக்கிட்ட எல்லாம் கன்வே பண்ணேன் லேட்டர் ஆன் ஒன்லி ஆ லேட்டர் ஆன் ஒன்லி ஐ கேம் டு நோ அவங்க விவேக் சாரோட டாட்டர் அப்படின்ட்டு ஸோ அது எனக்கு நான் ரொம்ப தெளிவாக இருந்ததுனால அந்த கன்ஃபியூஷன்ஸ் எதுவும் வரல எதுவும் இல்லை இல்லை ஸ்மூத்தா போச்சு எல்லாம் இப்போ விவேக் சாரோட டாக்டர் அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வந்து அந்த ஒரு எக்ஸைட்மெண்ட் சேர்த்து அது ஒரு ஃபீலிங் நமக்குள்ள இருக்கும் ஏன்னா இப்போ சமீப காலத்தில் தான் இப்போ அவர் விவேக் சார் இறந்து கொஞ்ச நாள் தான் இருக்கு அண்ட் அதுக்கு அதுக்கப்புறம் நடக்கிற ஒரு மிகப்பெரிய ஃபங்க்ஷன் வீட்டில முக்கியமான அது ஒரு ஃபீலிங் நமக்குள்ள இருக்கும் விவேக் சாரோட இமோஷனலா சர்ப்ரைஸா இருந்தது அட் த சேம் டைம் ரொம்ப ஹாப்பியான ஒரு மூமெண்டா இருந்தது அந்த டைம்ல எனக்கு நெகட்டிவா எதுவுமே மைண்ட்ல வரல ஐ வாஸ் ஸோ ஹாப்பி தட் கெட்டிங் மேரீட் அண்ட் நான் தான் அந்த மேக்கப் பண்ண போறேன்

மாப்பிள்ளைக்கு தான் ரொம்ப பிடிச்சிருந்தது ஆக்சுவலி சொல்லணுன்னா வந்தோன்னே சூப்பராக இருக்கு தேஜோட மேக்கப் ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னாரு ஸ்பெஷலி ஈவினிங் அவங்கள மார்னிங் அந்த அளவுக்கு எனக்கு அவர் பேச டைம் கிடைக்கல ஏன்னா குரூம் ஆ சைட்ல இருந்து வந்ததுனால ஈவினிங் ரிசப்ஷனில் நான் தேஜு மேக்கப் முடிச்சுட்டு இமீடியட்டாக குரூம் மேக்கப்புக்கு போனேன் போறப்போ ரொம்ப சூப்பராக இருக்கு தேஜுவை பார்த்தேன் நல்லா பண்ணியிருக்கீங்க இட்ஸ் வெரி நீட் அப்படின்னு சொன்னார் அந்த எக்ஸ்பிரஷன் இருந்தது அவர்கிட்ட இப்போ விவேக் சார் இருந்தா இந்த வெட்டிங் கிராண்டா இருந்திருக்கும் அப்படிங்கிற ஃபீல் எல்லாத்துக்குமே இருக்கு அது பட் அங்க போய் நம்ம நீங்க ஸ்டார்டிங் லேர்ன் பண்ண ஒரு விஷயம் இருக்கு அப்படின்னு சொன்னீங்க பட் அந்த வெட்டிங்கை பார்த்து ஆச்சரியப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா அது என்னென்ன ரொம்ப சிம்பிளா ஒரு அழகான வீடு ரொம்ப அழகான ஒரு வீடுனா பார்க்கும்பொழுதே ஒரு ஃபீல் ஒரு பாசிட்டிவாக ஒரு வைப் இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி ஒரு அழகான வீட்டுக்குள்ள ரொம்ப எலகெண்ட்டாக ஒரு டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க போறப்பவே நாங்கள் போறப்போ ஒரு டூ தேர்ட்டி டூ ஃபார்ட்டி ஃபைவ் இருக்கும் அவங்க வீட்டில் ரீச் ஆகமோ ரொம்ப அழகாக டெக்கார்ட் பண்ணியிருந்தாங்க அண்டு ரொம்ப வெல் பிளான்டாக இருந்தது ஸோ அந்த பர்டிகுலர் இடத்துல என்னெல்லாம் பெஸ்டா பண்ண முடியுமோ அந்த மாதிரி பண்ணியிருந்தாங்க இட் வாஸ் நைஸ் ஆக்சுவலி பார்க்கவே ரொம்ப அழகாக எலகெண்ட்டாக இருந்தது போடும்போது நம்ம அந்த மேபி இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது டென்ஷன் பதட்டம் இது இருந்திருக்காது பட் இது ஒரு மிக முக்கியமான வெட்டிங் ஹாலிவுட் சினிமால ஒரு விவேக் விவேசாரோட நாட் ரட்டிங் மிக முக்கியமான வெட்டிங் அங்க அவங்க ஏதாவது டென்ஷனா இருந்தாங்க பரபரப்பா இருந்தாங்க எல்லா காலயும் பரபரப்பு இருக்கும் பட் இது அதையும் தாண்டி ஒரு மாதிரி ஒரு ஃபீல் இருந்திருக்கும் பரபரப்பா இருந்ததா இல்லை ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் டூ ஹவர்ஸ் இல்ல ஆஃப்கோஸ் தேர்ட்டி மினிட்ஸ் அந்த பிஃபோர் அந்த முகூர்த்தம் டைம்க்கு பீக் டைம்க்கு கொஞ்சம் முன்னாடி அஹ் எல்லார் வீட்லயும் இருக்கும்ல அந்த மாதிரி ஒரு பரப்பரப்பு அப்படி இருந்தாதான் அது வெட்டிங் கல்யாண வீடு மாதிரி இருக்கும் ஸோ அந்த பரபரப்பு இருந்தது தென் தட் ஓ ஒர்க் டைம்லியோ அந்த ப்ரெஷர் எதுவுமே இல்லை மிஸ்ஸஸ் விவேக் மேம் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி சொல்லியிருக்கேன் நிறைய இடத்துல ரொம்ப அழகாக பிளான் பண்ணியிருந்தாங்க ஷி பிளான்ட் இட் வெரி நைஸ்லி லைக் ரொம்ப இந்த டைம் மேனேஜ்மெண்ட் அதெல்லாம் ரொம்ப அழகாக பக்காவாக போயிட்டு இருந்தது எல்லாமே எதுவுமே வந்து அங்கங்கே ஸ்பில்லானதோ ரொம்ப லேட் ஆனதோ அந்த மாதிரி எதுவுமே நடக்கல பட் லாஸ்ட் தேர்ட்டி மினிட்ஸ் ஒரு

ரொம்ப இமோஷ்னலாக இருந்தது பட் அங்கே எதுவுமே கவலைப்படுறதுக்கோ வருத்தப்படுறதுக்கோ ஒன்றுமே இல்லை பிகாஸ் இட்ஸ் அ குட் மூமெண்ட் நம்ம அந்த ஒரு ஹாப்பியாக சியர்ஃபுல்லாக தேஜுவையும் மாப்பிளையும் பார்த்துட்டு நம்மளால் முடிஞ்ச பெஸ்ட் விஷஸ் நாங்கள் பண்ணோம் ஸோ அங்கே இருந்தோம் தட் வாஸ் அ கிரேட் மூமெண்ட் உங்களோட ப்ரொஃபைல் நான் செக் பண்ணேன் அவங்க செக் பண்ணுற போது நீங்கள் செலிபிரிட்டிஸ் அந்த கிளைண்ட்டோட நீங்கள் பண்ணது அச்சோ கிளைண்ட்டு தான் சொல்லுவீங்க நீங்கள் ஆமாம் ஸோ கிளைண்ட்டு பண்ணது அதில் இருந்தது நீங்கள் மேக்கப் போட்டு அது ஆஃப்டர் அண்ட் பிஃபோர் அதெல்லாம் இருந்தது ஆனால் எங்கேயுமே உங்களோட அந்த ஃபேஸ் ரிவியூல எதுவுமே இல்லையா ஆக்சுவலி எல்லாத்துக்கும் ஒரு ரைட் டைம்னு ஒன்று வரும் இல்லை ஓகே ப்ராப்ளி இது என்னென்னு நினைக்கிறதே தெரியல லைக் ஐ நெவர் எனக்கு ஷோ பண்ணக்கூடாது ஃபேஸ் காட்டக்கூடாது அந்த மாதிரி எதுவுமே இல்லை எனக்கு கான்ஃபிடென்ட் இல்லை லைக் ஃபேஸை சோஷியல் மீடியாவில் நம்ம ரொம்ப சோஷியல் மீடியா பர்சன் கிடையாது நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸோ அப்படி பண்ணாமல் இருந்த ஒரு மூமெண்ட்டு இது எப்படி நான் இதை பண்ணுறேன்னு எனக்கே கொஞ்சம் சர்ப்ரைஸாக தான் இருக்குது ஸோ ப்ராப்லி திஸ் இஸ் கோயிங் டு பி த ஸ்டார்டிங் பாயிண்ட் நான் ஏன்னா இப்போது உங்களுக்கு தெரியும் சோஷியல் மீடியா எப்படின்னு தெரியும் நம்ம இதெல்லாம் பண்ணால் தான் பீப்புளுக்கும் நம்ம நான் இருக்கேன்னு தெரியும் ஸோ இவங்களும் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் இவங்க தான் ரேடியன்ஸோட மேக்கப் ஆர்டிஸ்ட்டுன்னு தெரியணும் அப்படின்னா ஐ ஹவ் டு ஷோ மை ஃபேஸ் ஸோ அதுக்கு இது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட்டாக தான் இருக்குது இப்போ அந்த மேக்கப் அப்புறம் அவங்க சொன்ன ஃபேமிலி சொன்ன கமெண்ட்லாம் கேட்டேன் நான் ஒரு சில வீடியோலாம் பார்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் வீடியோன்னு சொன்னால் ஜென்டராக அந்த மேக்கப் வெட்டிங்கில் பார்க்கும்போது அப்பா வந்து பார்த்து அவரோட கமெண்ட் அண்ட் அவரோட எமோஷனல் மூமெண்ட் ஒன்று ஷேர் பண்ணிருப்பாரு நீங்க விவேக் சார் பார்த்துருக்கீங்க பார்த்து அப்பா அது அப்பாவும் நிறைய டைம் அவரு ஒரு சில டைம் டாக்டரை ஃபீல் பண்றது அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்காரு இங்க சிறிது தான் என்ன சொல்லியிருப்பாரு அவரோட கேரக்டர் நம்ம பர்சனல் கேரட்டை நமக்கு தெரியும் ரொம்ப சைலெட்டாக அவங்க டாக்டரை ஹக் பண்ணியிருப்பாருன்னு நான் ஃபீல் பண்ணேன் டெஃபனெட்டா அதான் நடந்திருக்கும் மேபி வேர்ட்ஸ் இல்லாம ப்ராப்லி ஆக்ஷன்ல பண்ணியிருக்கணும் ஓகே இந்த ஆக்ஷன் நீங்க சொல்றீங்க நம்ம கண்ண பார்க்கல நடக்கல ஆமா ஏன் நடந்திருக்கோம்னு ஆச்சு ஆனா லைவ் அங் ஒன்று நடந்தது

அப்படின்ற ஒரு 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 மாதிரி கண்டிப்பாக ஓகே மேம் இது வந்து அப்பார்ட் ஃப்ரம் உங்கள் ஒர்க் அதான் எனக்கு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை ஃபுட் அப்படிங்கிறது கல்யாணத்தில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒன்று வீட்டில் பண்ணியிருக்காங்க சிம்பிளா கிட்ட பண்ணியிருக்காங்க ஃபுட்டு என்ன மாதிரிலாம் சூப்பராக இருந்துது எல்லாமே சூப்பராக இருந்து ஆனால் இன்னொரு மூமெண்ட் வந்து சரோட போட்டோ இருந்தது வீட்டுக்குள்ள ஒரு சில இடங்கள்ல சரோட போட்டோ வச்சு அந்த ப்ரெசன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது அந்த மூமெண்ட் எல்லாமே இருந்தது அண்டு சாப்பிங்ஸ் நிறைய இடத்துல கொடுத்தாங்க மரக்கன்றுகள் கொடுத்த உடனே நீங்கள் கூட ஸோ அந்த மூமெண்ட் பார்க்கும்போது எப்படி இருந்தது மறந்து போல பட் இட் இஸ் தேர் சம் வேர் நம்ம மைண்டுக்குள்ளேயே ஒரு கனெக்ட் ஆகி நின்ன ஒரு விஷயம் அது சார் வந்து இந்த மாதிரி சாப்லிங்ஸ் குடுக்கறது இந்த மாதிரி இந்த இனிஷியேட் பண்ணது இதெல்லாமே எல்லாருக்குமே தெரியும் பட் ஒரு விஷயத்தை திருப்பி அதை திருப்பி கொண்டு வந்திருக்காங்க தேஜுவோட வெட்டிங்னால இந்த விஷயம் திருப்பி நடக்குதுன்னும் போது பார்க்கமோ ஃப ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே ரொம்ப ஒரு சர்ப்ரைஸாகி வச்சுருக்காங்கல்ல அப்படின்ற மாதிரி இருந்தது ஸோ அது எல்லாருமே கொண்டு போகிற அளவுக்கு அவ்வளோ நிறைய வச்சுருந்தாங்க எல்லாருமே எடுத்துகிட்டோம் போனாங்க அது சாரோட ஃபோட்டோ கீழே வச்சுருந்தது ரொம்ப பார்க்கவே ஓகே அவங்க எக்ஸ்பெக்டேஷன் வந்து மேக்கப்பில் வந்து சிம்பிள் சிம்பிளா பண்றாங்க பட் நீங்க ஒவ்வொரு கிட்ட போகும்போதும் அந்த face பண்றது அப்படிங்கிறது எனக்கு அது தெரியாது ஓகே அப்படிங்கிறது எப்படி இருந்தது அவங்களோட மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா என்னோட profile பார்த்துட்டு கால் பண்ணாங்கன்னா இந்த சிம்பிள் காலை பண்ணுவாங்க வந்து ஒரு அப்படி எடுத்துக்கிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கும் இந்த போல்டு சைடு பண்ணுற மேக்கப் ஜென்ரலாக அவ்வளோ இஷ்டம் இல்லை பண்ணுவோம் ஆஸ் அ மேக்கப் ஆர்டிஸ்ட் வி டூ தேட் பட் ஒரு பிரைடாக வந்து தே லைக் ரொம்ப சிம்பிளான ஒரு மேக்கப் ஸோ தேஜுவோட ரிக்குவைர்மெண்ட்டும் அதுவாக தான் இருந்தது ஸோ சிம்பிளாக ஸ்பெஷலி ஃபேஸை மாற்றாமல் பண்ணணும்

நம்மளோட வொர்க் நான் எப்படி இருந்தவங்கள இப்படி மாத்திட்டேன் அப்படின்றது என்னோட இது இல்ல ஸ்டைல் இல்ல சோ அத தான் வந்து தேஜுவோ என்கிட்ட எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தாங்க சோ அதை அப்படியே கீப் அப் பண்ணோம் ஆமா இல்ல வீடியோ பார்த்தோம் தேஜுவா இருக்கட்டும் ஃபேமலியா இருகட்டும் எல்லாரும் சூப்பர் ஹாப்பி சூப்பர் ஹாப்பி ஓகே அந்த செல் சார் பாத்தீங்களா வெட்டிங் பார்த்தோம் அவர் எப்படி இருந்தார் wedding ல ஏனா விவேக் சார் இருந்தாலே அவ்வளவு பரபரப்பா இருப்பார் கூடயே இருப்பாரு எல்லா இடத்துலையும் அறிஞ்சுகிட்டே இருக்காங்க அண்ட் செல்முருகன் சார் எஸ்பெஷலி வந்து இப்போ சாரோட டெத்துக்கு அப்புறம் அது இன்னும் கொஞ்சம் பயங்கரமா கனெக்ட் ஆகிரு ஃபேமிலி கூட ஃபேமிலியில ஒன் ஆஃப் த மெம்பர் தான் ஆல்ரெடி இருக்கு அண்ட் இப்ப அந்த கனெக்ஷன் பயங்கரமா இருக்கு வெட்டிங்ல அவரோட அந்த பரபரப்பு எப்படி இருந்து அவங்க வந்ததை பார்த்தேன் நானு அஃப் கோர்ஸ் அங்க டைம்லாம் ஸ்பெண்ட் பண்ணாங்க யுவர்ஸ் ஹாப்பி நீங்க சார் நான் ஃபர்ஸ்டே உங்ககிட்ட சொன்ன மாதிரி எல்லாருமே அந்த மூமெண்ட்க்கு ஏத்த மாதிரி ஹாப்பியா தான் ஹாப்பியா தான் இருந்தாங்களே தவிர வேற ஏதோ ஒரு மிஸ்ஸிங் இருக்க மாதிரி எனக்கு இல்ல ஃபீல் ஹாப்பி மூமென்ட் ஆ எல்லாம் ஹாப்பி மூமென்ட்டா இருந்தது அது அவரோட பிரசன்ஸ் இருக்கிற மாதிரி இருந்தது இருக்க மாதிரியே தான் இருந்தது சிம்பிளா பண்ணி முடிச்சாச்சு ஏனா இட்ஸ் a wedding எல்லாரும் அப்படி தான் இருக்கணும் ஓகே 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 மேம் நீங்க நிறைய सेलिब्रिटीஸ் நீங்க வர்க் பண்ணியிருக்கீங்க இப்போ இது என்னன்னா ரெண்டு டிஃபரன்ஷியேட்டர் நான் கேக்குறேன் ஒண்ணு सेलिब्रिटी கிளையன்ட்ஸ் இருப்பாங்க அண்ட் வந்து நார்மலா நம்ம பண்ற அந்த wedding கிளையன்ட்ஸ் இருப்பாங்க டிஃபரன்ஷியேட்னு பெருசா இருக்காது பட் சம்ஹவ் ஏதோ ஒன்னு இருக்கும்ல

சாஃப்டான ஸ்கின் டோன் வேணும் மாறாமல் இருக்கணும் அப்படின்றது அவங்களோட யூஸ்வலாக எல்லாம் பிரைடோ சொல்கிறது பட் செலிப்ரிட்டிஸ்ன்னு வரமோ ஆல்ரெடி அவங்க நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் பண்ணியிருப்பாங்க நிறைய மேக்கப் பண்ணியிருப்பாங்க செல்ஃபாக மேக்கப் பண்ண தெரிஞ்சிருக்கும் அண்டு அவங்களே நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க ஸோ அப்போ அவங்களோட எனக்கு இப்படி வேணும் இந்த ரிக்கொயர்மெண்ட்ஸை எடுத்து சொல்லுவாங்க ஸோ அது மாதிரி ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம் அப்படின்னா தே வில் ரிப்பீட் த மேக்கப்ஸ் ஸோ அது என் ப்ரொஃபைல்லையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரே பர்சன் எனக்கு செலிப்ரிட்டியோடு பண்ணுறதுன்றது ஏஸ் அஃப்கோஸ் எல்லாேருக்குமே பிடிக்கும் நல்லதும் கூட நம்மளோட ஒர்க்கை நம்ம டெவலப் பண்ணிக்கலாம் பட் அட் த சேம் டைம் யாரெல்லாம் எனக்கு திருப்பி அக்கா ரிப்பீட்டடாக பண்ணணும் அக்கா ஃப்ரீயாக இருக்கீங்களா ஸ்ருத்தி ஃப்ரீயாக இருக்கீங்களான்னு கேட்கமோ அதை கேட்டு திருப்பி திருப்பி ரிப்பீட்டடாக பண்ணியிருப்பாங்க அதை என் ப்ரொஃபைல்லையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்போ இந்த மேக்அப் ஆர்டிஸ்ட் வரும்போது ஒரு சில ஸ்ட்ரகிள்ஸ்லாம் சொல்லுவாங்க ப்ராப்பர் அந்த பேமெண்ட் இஷ்யூ கிளைண்ட் பேசுனது ஒன்னா இருக்கும் மேக்கப் பார்த்ததுக்கு அப்புறம் ஒன்னா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நான் தேஜஸ்வினி வெட்டின்னு கேட்டேன் நான் ஜென்ரலா கேக்கறேன் ஜென்ரலா கேக்கறேன் ஸோ அந்த பேமெண்ட் இஷ்யூல உங்களுக்கு ஏதாவது அப்படிதான் வந்திருக்கா இல்ல இல்லை அந்த மாதிரி அந்த மாதிரி வந்ததே இல்ல ஆக்சுவலி சொல்லணும்னா எப்படி இருக்கும் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் ஃபார்ட்டி மினிட்ஸ் டிலே பண்ணுவாங்க சோ அது யூஷுவலா எல்லா வெட்டிங்ல இருந்து நடக்கிற ஒரு விஷயம் தான் ஸோ ஒரு சிலர் மட்டும் ஈவினிங் பே பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா நம்ம நம்மளோட பாயிண்ட்டை எடுத்து சொல்லலாம் பிகாஸ் ஆஃப்கோர்ஸ் நம்ம அந்த அக்கௌண்ட்டை க்ளோஸ் பண்ணுறதா இருக்கட்டும் ஈவினிங் வேற ப்ரைடுக்கு போகிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த டைம்ல நம்ம வந்து நம்மளோட பாயிண்டை எடுத்து சொல்லும் போது அவங்க பண்ணிடுவாங்க ஒன்லி திங் அவங்களுக்கு அந்த பிஸி ஷெட்யூலில் நம்மளை வந்து அட்டன் பண்ணுற அளவுக்கு டைம் இருக்காது பேமெண்ட் நமோ டெஃபினட்டாக அவங்களுக்கு ஒரு டைம் வேணும் ஸோ ஒன்று நம்ம அதை அந்த டைமை நம்ம அவங்களுக்கு கொடுத்துட்டு வெயிட் பண்ணணும் இல்லை அப்படி நம்மளோட பாயிண்ட்டை முக்கியமானவங்களை கூப்பிட்டு பேச முடியாது அந்த டைம்ல சோ யாராவது அவங்க கூடவே ரொம்ப க்ளோஸா இருக்க ஒருத்தரை பார்த்துட்டு இருப்போம் யாரு ரொம்ப அதிகமாக அந்த ரூம்க்குள்ள வந்துட்டு போறாங்களோ அவங்கள ஒருத்தரை கூப்பிட்டுட்டு நம்ம நம்மளோட விஷயத்தை எடுத்து சொல்லமோ அவங்க அந்த பேமெண்ட்டை வாங்கி கொடுத்துருவாங்க கலெக்ட் பண்ணி ஓகே அந்த காண்டாக்ட் மூலியமா வருது அந்த உதவி சொல்லுறீங்க அதெல்லாம் நீட்டா சிம்பிளா ஆமா ரொம்ப சிம்பிளா போயிடும் ஐ மீன் பேமெண்ட் எஸ் அதுவே ஆமா அவங்க பே பண்ணதெல்லாம் பாத்தீங்கன்னா உடனே செட்டில் பண்ணிட்டாங்க அதுல எந்த இதுமே எதுவுமே இருக்காது ஓகே மேம் இது நான் வந்து ஜெனரலா கேக்குறேன் ஏனா இப்போ மேக்கப் ஆர்டிஸ்ட் அப்படிங்கும் போது ஒரு பிஃபோர் லாக் டவுன் எடுத்துக்கோங்க எனக்கு இவ்வளவு இருந்தாங்களானே எனக்கு தெரியல இல்ல ஒரு இன்ஸ்டா பேஜ்ல இன்ஸ்டா ஃபாலோ பண்ணி அந்த பேஜ்ல இவ்வளவு இருந்தாங்களானே எனக்கு தெரியல இப்போ ஆஃப்டர் லாக் டவுன் இப்போ லாஸ்ட் 2 இயர்ஸ் வந்து ஒவ்வொரு மேக்கப் ஆர்டிஸ்ட் வொர்க்ஷாப் கோர்ஸ் அந்த மாதிரிலாம் வச்சு அது நிறைய பேர் மேக்அப் ஆர்டிஸ்ட் மேக்கப் ஆர்ட் இருக்காங்க ஸோ இது ஹெவி காம்படிஷன்னு பார்க்குறதா இல்லை இவ்வளோ பேர் வரது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க ஏன்னா நமக்கு ஒரு ப்ரொஃபைல் வந்துருச்சு நம்ம நம்மளோட பிலீவ் பண்ணி கூப்பிடுறாங்க கூப்பிட்றாங்க பட் இவ்வளோ பேர் வந்துகிட்டே இருக்கிறது இது இது காம்படிஷனாக பார்க்குறீங்களே எப்படி பார்க்குறீங்க இல்லை இதை காம்படிஷனாக பார்க்க முடியாது ஒரு ஆஸ்கிங் மீ நான் என்னை பற்றி மட்டும் இதை நான் காம்படிஷனாக பார்க்கவே முடியாது பார்க்கவும் கூடாது ஏன்னா இது வந்து நான் ஒரே ஒரு அவேர்னஸ் தான் ஃபார் எவ்ரி பிரைடு ஃபர்ஸ்ட் வந்து பிரைடுக்கு தான் அவேர்னஸ் கொடுக்கணும் ஏன்னா இது வந்து எல்லாருமே பண்ணுறாங்க ஏன்னா எனக்கு வந்து இது ரொம்ப வருஷமாக இருக்கிறதுனால இந்த பாயிண்ட்டை நான் சொல்லணும் ஒரு கால் பண்ணி பேசமோ சொல்லுவாங்க மேம் என் என்கேஜ்மெண்ட் மேக்கப்பை கம்ப்ளீட்டாக ஸ்பாயில் பண்ணிட்டாங்க நான் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பே பண்ணேன் மேக்கப் ஆகலை நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே இல்லைன்னு வாங்க ஸோ இது வந்து லேட்டரான் கிட்டே சொல்றதில் நோ பாயிண்ட் ஸோ அதுக்கப்புறமா அனலைஸ் பண்ணி தென் தே வில் புக் வெட்டிங் மேக்கப் ரிசப்ஷன் வெட்டிங்கை வந்து நம்மக்கிட்ட புக் பண்ணுவாங்க ஸோ அவங்களுக்கு நான் ஒரு ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா ஒரு மேக்கப் ஆர்ட் ஆர்டிஸ்ட்டு நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா அவங்க எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸை தாண்டிட்டு அவங்க எவ்வளோ பிரைட்ஸ்க்கு பண்ணுறாங்க நாட் ஃபார் த மாடல்ஸ் நிறைய மேக்கப் ஆர்டிஸ்ட் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க மாடல்ஸ்க்கு வந்து உட்கார வச்சு நம்ம போட்டுருவோம் மேக்கப்பை ஏன்னா அவங்க ஸ்கின் ஆல்ரெடி மாடல் நம்ம நான் வந்து நார்மல் கிளைண்ட்டோட ஸ்கின் நல்லா இருக்காதுன்னு சொல்ல வரல

எஃபர்ட் ஓகே சரிங்களா சோ அப்போ மாடலுக்கு பண்றதுன்றது ஒரு ஈஸியான விஷயம் பட் நாட் ஃபார் அ பிரைட் ஏன்னா அந்த டைம் நம்ம டூ ஹவர்ஸ்ல அந்த விஷயத்தை முடிச்சே ஆகணும் சில பேர் பாத்தீங்கன்னா டூ அண்ட் ஹாஃப் ஹவர்ஸ் பிராமிஸ் பண்ணுவாங்க பட் அவங்களால வர முடியாது ஃபைனலாக ஒன் ஹவர் தருவாங்க ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் கூட தருவாங்க அவ்வளோதான் அதுக்குள்ளே நம்ம முடிச்சிடணும் சம்டைம் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ்லாம் கொடுப்பாங்க ஸோ இந்த பர்டிகுலர் டைமில் நம்மளோட ஃபுல் வேலையை காட்டணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அண்ட் நிறைய பிரைட்ஸ் நம்ம அட்டன் பண்ணவங்களாக இருக்கணும் ஸோ ஆ ஒரு ப்ரொஃபைல் பார்க்குறப்ப நீங்கள் அதை தான் பார்க்கணும் ஆஸ் அ பிரைட் ஒரு புக் பண்ண போகிறீங்க ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டுன்னும் போது அவங்க எவ்வளோ பிரைட்ஸ்க்கு பண்ணியிருக்காங்க எத்தனை பிரைடு ரிப்பீட்டடாக என்கேஜ்மெண்ட் பண்ணி அதுக்கப்புறம் ரிசப்ஷன் பண்ணிருப்பாங்க அவங்க வந்து வெட்டிங்கும் பண்ணியிருப்பாங்க திஸ் யூ கேன் சீ ஆக்சுவலி அது அது வந்து ரொம்ப பண்ணிருப்பாங்க என்னோட ஒரு ஆர்டிஸ்டா என்னோட ரிக்வெஸ்ட் ஸோ அப்படி பார்த்து போகிறப்போ உங்களோட மணி வேஸ்ட் ஆகாது அட் த சேம் டைம் பட் ஆஃப்கோர்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கணும் எல்லாருக்குமே அது அவங்களோட விஷயம் என்னோட பாயிண்ட்டை நான் எடுத்து சொல்லி இது ஒரு எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிற ஒரு விஷயம் ஓகே மேம் இப்போ அந்த ஹரிபரி விஷயத்தை சொன்னீங்க கல்யாண வீட்டில் நம்ம டைம் கொடுக்கறது அப்படிங்கிறது இங்கே தேஜினி கல்யாணத்தில் எப்படி மேம் அது லாஸ்ட் ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் அந்த ஹரிபரி இருந்தது ஹரிபரினா என்னடா பிளான் பண்ணி போனால அது வந்து ஆமா அந்த லாஸ்ட் இந்த சின்ன சின்ன ஒரு டச் அப்ஸ் இருக்கும் பாருங்க அந்த ஜுவல்ஸ் போடுறது ஃப்ளவர்ல பின் போடுறது அதில் ஏன்னா சடனா அந்த மார்னிங் வெட்டிங்கில் பார்த்தீங்கன்னா பிரைட்ஸோட ஹெட் எல்லாம் பயங்கர ஹெவியாயிரும் அது சொல்லவே முடியாது ஏன்னா எல்லாத்தையுமே நம்ம லோட் பண்ணிட்டே இருப்போம் எக்ஸ்டென்ஷன் போடுவோம் ஃப்ளவர்ஸ் வைப்போம் பின்ஸ் இருக்கும் இதெல்லாம் பண்ணமோ இங்க ஒரு பின் குத்துனா கூட திருப்பி நம்ம அதை எடுத்துட்டு போடணும் ஒரு ஜுவல்ஸ் போட்டுட்டே இருக்கோம் சரியா அலைன் ஆகலைன்னா திருப்பி

பணம் செலவாகுது எனக்கு ரொம்ப பணம் செலவாகுது ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் புக் பண்ணுறப்போ நான் டேரெக்டாக பேசுவேன் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட் புக் பண்ணுறப்போ நான் வச்சுருந்த ஒரு மே மேரேஜ் வெட்டிங் பட்ஜெட்டை விட கொஞ்சம் அதிகமாக ஃபீல் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஒன்று இருக்குது ஸோ அந்த பட்ஜெட் குறைக்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா ஊரில் பக்கத்துலேயே இருக்க ஏதோ ஒரு பியூட்டி பார்லரில் இருக்க யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு அதை மேக்கப் அதெல்லாம் பண்ணிப்பாங்க ஸோ அந்த பட்ஜெட் அப்படின்னு வரும்போது அது அதுவும் ஒரு விஷயமா பார்க்கணும்

ஒரு ஒருத்தர் ஒரு ஒரு ப்ரைஸ் வச்சுருப்பாங்க நேம் என்னமோ சேமாக தான் இருக்கும் பட் ஒன்லி திங் அவங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளோ எக்ஸ்பென்ஸ் இருக்குது அவங்க எவ்வளோ மந்த்லி எக்ஸ்பென்சஸ் பேலன்ஸ் பண்ணி அவங்க வராங்க அதை தாண்டி எவ்வளோ குவாலிட்டியான ஒரு விஷயத்தை கொடுக்குறாங்க இப்படின்றதெல்லாம் ஒன்லி அந்த ஆர்கனைஸ் பண்ணுற அந்த பர்சனுக்கு தான் தெரியும் ஸோ அக்கார்டிங்லி அவங்க சார்ஜஸை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க ஸோ இவங்க தான் வேணும் எனக்கு ஒர்க் வந்து நல்லா இருக்கணும் என்னோட அந்த பர்டிகுலர் டே எனக்கு ஸ்பாயில் ஆகக்கூடாது என் மேக்கப் நல்லா இருக்கணும்னு நினச்சிங்கன்னா ஐ ரிக்வெஸ்ட் எவ்ரிபடி ஒரு த்ரீ தௌசண்ட் டூ தௌசண்ட் வேரியேஷனில் ரொம்ப திங்க் பண்ண வேண்டான்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக கொஞ்சம் ஸ்டார்ட் அப்பில் இருப்பாங்க இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டுடியோ இருக்குது ஸோ கண்டிப்பா அந்த எக்ஸ்பென்டிச்சர்ஸ் இருக்கும் சில பேர் வந்து ஃப்ரீலான்சிங் பண்ணுவாங்க ஸோ அது கொஞ்சம் கம்மியாகலாம் இது எல்லாமே பிரைட்ஸ் தான் வந்து குவாலிட்டி மேட்டர்ஸ் ஆஹ் குவாலிட்டின்றது ரொம்ப முக்கியம் எனக்கிட்டே நிறைய பிரைட்ஸ் அப்படி பேசுவாங்க மேம் நீங்க தான் பண்ணணும் மேம் எனக்கு பட்ஜெட் தான் மேம் அப்படின்னுவாங்க அப்படி அவங்க டோன் அந்த சொல்ற விதம் பார்த்து வி கண்ட் ஒரு எவ்வளவு முடியுமோ அதுதான் பண்ண முடியும் ஓகே நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு பிரைட்

ஸோ ரொம்ப ஹாப்பி அது அந்த அவுட்கம் பார்த்தீங்கன்னா இப்போ எடுத்தோம் நான் அந்த ஃபோட்டோஸ் அப்போல்லாம் பிரிண்ட் பண்ணி வைப்போம் கிளைண்ட் கிட்ட காட்டுறதுக்கு இட்ஸ் வெரி லாங் பேக் நான் ஸ்டார்ட் பண்ணப்போ கரியர் ஸ்டார்ட் பண்ண டைம்ல ஸோ அந்த ஃபோட்டோஸ் இன்னுமே இருக்கு ஸோ பாத்துக்கவும் பரவாயில்ல ஃபஸ்ட் மேக்கப்பும் ஓரளவுக்கு நல்லா தான் பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி ஃபீல் இருக்கும் ஐ ஹேவ் தட் ஆல்பம் அந்த டைம்ல பண்ணதெல்லாம் ஆல்பம் பண்ணி ஓகே மேம் அண்ட் ஃபைனலா ஒரே ஒரு இது ஸ்டார்டிங்கில் நான் சொன்ன பாயிண்ட் தான் மேம் ஒரு கிரியர் ஒன்று போயிட்டு இருக்கப்போ சடனாக ஒரு மேஜிக்கல் மூமெண்ட் வந்து அங்கேருந்து ஒரு பேஸ் நம்மளை கூட்டி போவோம் அந்த மாதிரி நடந்த ஒரு வெட்டிங் தான் வந்து தேஜஸ்வினி அவங்களோட வெட்டிங் அது மேபி உங்களுக்கு நிறைய கால்ஸ் அண்ட் நிறைய டிஎம்ஸ் வந்துருக்கும் அந்த மேக்கப்பை பாராட்டி அவ்வளோ பாராட்டுகள் வந்துருக்கும் ஏதாவது அப்ரிசியேஷன் இது இருந்து டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகுது இப்போ அப்படின்னா ஏதாவது நிறைய ஜென்ஸ் எனக்கு மெசேஜ் பண்ணாங்க பண்ணிட்டு மேம் ரொம்ப நல்லா இருக்கு அது எனக்கு நிறைய வேர்ட்ஸ் யூஸ் பண்ண தெரியல ரொம்ப நல்லா இருக்கு இது மாதிரி மேக்கப் போடணும் போடணும்னா அவங்க என்கொயரி பண்ணலை என்ன அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி போட்டிருந்தாங்க ரொம்ப நல்லா இருக்க ஒப்பீனியனை ஷேர் பண்ணியிருந்தாங்க அந்த ப்ரொஃபைல்லாம் என்னோட டீமில் இருந்து பார்த்துட்டு சொன்னது நிறைய ஜென்ஸ் எல்லாம் உங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஏன்னால் ப்ராப்ளி அது சாரோட டாட்டர் அப்படின்றதுனால அந்த அந்த எக்ஸ்ட்ரா கேர் கொடுத்து எனக்கு அப்ரிஷியேட் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் ஓகே மேம் தேங்க் யூ ஸோ மச் நிறைய ஏஜென்சி உங்களுக்கு கால் பண்ணி அப்ரிஷியேட் பண்ணாருங்க ஒருத்தன் தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ கார்த்திக் வாய்ப்பு தொடர தமிழும் தமிழகமும் தலை நிமிர மோடியின் கேரண்டி இருக்கு பயம் எதற்கு குவி இந்தியாவின் தலை சிறந்த